நமசிவாயம் தம்பிப்பிள்ளை சிவா. உலகத் தமிழர்களின் ஒளிநாதம் கதிரவன் உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கதிரவன் உலாவிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழும் பன்முக ஆளுமை மிக்க ஒருவரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே பல துறைகளிலும் ஆளுமை மிக்கவர்கள் ஒரு சிலரே. அந்த ஒரு சிலரில் ஒருவர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பிப்பிள்ளை நமசிவாயம் அவர்கள். ஒரு மருந்தாளராக பதவி வகித்து ஒரு திரைப்பட கதாநாயகனாக மாறி புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டிலே அரசியல்வாதியாக ஈழத்தமிழர்களின் அன்றாட செயற்பாடுகளிலே பங்கு கொள்கின்ற ஒருவராக ஆன்மீகவாதியாக என பல்வேறு துறைகளிலும் ஆளுமை பதித்த ஒருவர் அவர். இன்று ஜெனீவா நகரிலே ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் ஊர்வலம் நடைபெறுகின்றதென்றால் அதன் பின்னால் உள்ள பலரது உழைப்புகளுள் அவரது உழைப்பும் முதன்மையானது. புலம்பெயர்ந்த மண்ணிலே சுவிஸ் நாட்டிலே முதன் முதலாக ஈழத்தமிழர்கள் ஒன்று கூடி தமிழர்களின் உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் என்றால் அன்றைய முதலாவது ஒன்று கூடலில் தொடங்கி இன்று நடைபெறுகின்ற ஒன்று கூடல் வரை தொடர்ச்சியாக அவரை தரிசிக்காதவர்கள் இல்லை. இன்றும் என்றும் நாளையும் கூட அவர் இந்த பணியிலிருந்து விலகப் போவதில்லை என்பதை அவரோடு பழகியவர்கள் அறிவார்கள். முதன்மையாக ஒன்றை தொடங்கி வைப்பவர்களை இலகுவில் நாங்கள் மறந்துவிட முடியாது. தாயின் வயிற்றிலிருந்து நாங்கள் வெளியே வந்து முதன் முதலாக தாயின் அரவணைப்பை அனுபவித்த அந்த கணம் முதல், ஆனா என்று எங்களுக்கு எழுத கற்றுத்தந்த ஆசான் முதல், இன்று வரை நாங்கள் எம்மை முதன்மையானவர்களாக காட்டியவர்களை நாங்கள் மனதில் வைத்திருக்கின்றோம். சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஐநா மன்றத்திலே இன்றும் தமிழர்களுடைய குரல் ஒலிக்கின்றதென்றால் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட ஓரிருவர்களுள் திரு நமசிவாயம் அவர்களும் ஒருவர். சுவிட்சர்லாந்து நாட்டிலே முதன் முதலாக உதயதாரகை என்கின்ற பெயரிலே ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து முதன் முதல் தமிழ் புலம்பெயர் ஊடகவியலாளராகவும் அவர் மாறியிருந்தார். இது மாத்திரமல்ல, திருமண அழைப்புதல் முதன் முதலாக சுவிஸ் நாட்டிலே அச்சிட்டு வெளியிட்டவர். மணவறையை சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்ற பல முதன்மையான சம்பவங்கள் இருக்கின்றன. இரண்டாம் தலைமுறையினர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே கல்வியிலே புலமையாளர்களாக இருக்கின்றார் என்றால் அதற்கும் கூட திரு நமசிவாயம் அவர்கள் முதன்மையானவர்களாக கொள்ளப்படக்கூடியவர். அவருடைய இரண்டாவது புதல்வர் பன்னிரண்டு வயதிலே சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து இன்று இங்கே முதன் முதல் புலம்பெயர் தமிழ் மருத்துவராக மாறி இன்று ஒரு இருதய சத்திர சிகிச்சை நிபுணராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு சம்பவங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். குத்துவிளக்கு திரைப்படம் 1972 ஸ்ரீலங்காவிலே வெளியான போது மிகப்பெரும் வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றதன் பின்னால் இவருடைய உழைப்பும் இவருடைய அந்த திரைப்படத்திலே இவர் காட்டிய ஆர்வமும் நடிப்பும் பேசப்பட்ட விடயங்களுள் ஒன்று. சுவிட்சர்லாந்து நாட்டிலே லவ்சான் மாநகர சபை பிரெஞ்சு மொழி பேசும் ஓ மாநிலத்திலே இருக்கின்றது. அந்த மாநகர சபையிலே இரண்டு தடவைகள் அவர் மாநகர சபை உறுப்பினராக பணியாற்றி இருக்கின்றார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28 மூன்றாவது தடவையாக அவர் இந்த பணியை மேற்கொள்வதற்காக தேர்தலிலே போட்டியிட இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே அவரோடு நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் கதிரவன உலாவுக்காக கலந்துரையாட இருக்கின்றோம். உலகத் தமிழர்களின் ஒளிநாதம் கதிரவன் உலா. வணக்கம். வணக்கம். கதிரவன் உலா நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் அனைத்து ரசிகர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சோசியலிச ஜனநாயக கட்சியினுடைய மாநகர சபை உறுப்பினராக, போ மாநிலத்தில் லொசான் மாநகர சபையின் உறுப்பினராக நீங்கள் இருந்து வருகின்றீர்கள். சமகாலத்திலே ஈழத்தமிழரவையின் உறுப்பினராகவும் இருந்து வருகின்றீர்கள். சுவிஸ் தமிழர் பேரவையின் செயலாளர் என்கின்ற பதவியும் நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். அதே போன்று சுவிஸ் ரொமாண்ட், அதாவது பிரெஞ்சு மொழி பேசுகின்ற சுவிஸ் பிரதேசத்துக்கான தமிழ் அமைப்பினுடைய தலைவராகவும் நீங்கள் இருந்து வருகின்றீர்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு 86 முதல் வருகை தந்த காலம் முதலாக நீங்கள் அரசியலிலே ஈடுபடுகின்ற, மனித உரிமைகளுக்காக குரல் தந்து வருகின்ற ஒருவராக இருந்து வருகின்றீர்கள். இந்த தொடர்ச்சியாக நீங்கள் அயராது இந்த அரசியலிலே ஈடுபடுவதற்கான காரணம் என்ன என்பதை கூற முடியும். அதாவது நாங்கள் இங்கு வந்த பொழுது முதல்ல இந்த சுவிஸ் மக்களும் பத்திரிகையாளர்களும் எங்களை கேட்ட கேள்வி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களுடைய பூர்வீகம் என்ன, எந்த நாட்டிலே வருகிறீர்கள், இலங்கை ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அதங்கே இருக்கின்றது, உங்களுக்கு ஒரு மதம் இருக்கின்றதா, உங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கின்றதா, இப்படியான பல கேள்விகளை கேட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் ஒரு தமிழ் சங்கம் ஒன்றை உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலம் சில விஷயங்களை நாங்கள் அணுகினால்தான் நல்லா இருக்கும் என்று சொன்னதின் பேரில் நான் வந்த 3 சுவிஸ் உரிய சிவில் கோட் என்று சொல்லப்படுற அந்த சட்ட அமைப்பு கோர்வையை ஒரு அட்வொகேட் மூலம் எடுத்து அந்த அட்வொகேட்டின் உதவியை நாடி அவவுக்கு பேர் மூரியழைப்பா, அவனுடைய உதவியோடு நாங்கள் அந்த சிவில் கோட் எடுத்து எங்களுக்கு தேவையான அதை மட்டும் எடுத்து ஒரு சங்கத்தை அதன்படி உருவாக்கினேன். அப்பொழுது 17 தமிழர்கள் அங்கிருந்தவர்கள், அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு எல்லாரும் சேர்ந்து தான் அதை உருவாக்கினாங்கள். அந்த வகையிலே அந்த சங்கத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக நான் அந்த பதவியேற்றது இப்பவும் ஞாபகம் இருக்கின்றது. அது உண்மையில் ஒரு அக்டோபர் 30 1984 நீங்கள் அது 86 சொல்லிட்டீங்க, 84 அந்த அவ்வளவு பேரும் கையெழுத்து வச்சு நாங்கள் அந்த சட்ட ரீதியாக அந்த சங்கத்தை உருவாக்கி அதை பத்திரிகைகளிலே அதை வெளியிட்டு அன்று தொடங்கி இன்று வரையும் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் அந்த சங்கத்தை உருவாக்கினோமோ அந்த சங்கத்தின் கொள்கைகள் சட்ட ரீதியாக எதுவும் மாறக்கூடாது என்பதற்காக நான் அந்த ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது பொதுச் செயலர் என்ற அந்த பொறுப்பை நான் வைத்துக்கொண்டு, ஆனால் 3 இடையில் நடக்கும் பொது தேர்தலில், அதாவது பொது சபையில் தலைவர் மற்றது பொருளாளர் அவர்கள் மாறி மாறி கொண்டிருப்பார்கள் என்றாலும் அந்த எங்களுடைய அந்த நோக்கம் மாறக்கூடாது என்பதற்காக நான் இன்று வரையும் அந்த பதவியை வைத்து கொண்டிருக்கின்றேன். பதவி என்று சொல்வதில் பார்க்க நான் ஒரு ஊழியனாகத்தான், இதுவரைக்கும் ஒரு 15 ஃபைல்கள் நிரம்பின செயல்பாடுகள் எல்லாம் என்னுடைய வீட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வைத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதை எடுத்து எறியவும் எனக்கு மனமில்லை. காரணம் பல எங்களுடைய முயற்சிகள், இந்த தமிழர்களுக்குரிய தேவைகள், தனிப்பட்டவர்களுடைய தேவைகள் என்று இப்படி எத்தனையோ விஷயங்களை நான் செய்திருக்கின்றேன். அண்மையிலே கூட ஒரு 2 முதல் கூட அந்த சங்கத்தின் பெயரால் தான் ஒருவரை இந்த நாட்டில் நிப்பாட்டுறதுக்காக நான் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன். இனி பலாபலன் நாங்கள் இருந்து பார்க்கணும். ஆகவே அந்த வகையில் நான் இந்த சங்கம் ஈழத்தமிழரவை இப்படி இனிவா அது தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சில வேளையில் சிரமமாக இருக்கிறதாகவும் தெரிகிறது என்றாலும் நான் அதை செய்ய வேணும், செய்து கொண்டே போக வேண்டும், என்னால் முடிந்த வரைக்கும் அதை செய்து கொண்டு போகணும் என்ற அளவில் தான் நான் இருக்கின்றேன். சுவிஸ் நிலைப்பாட்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு அரசியலிலே முன்னோடியாக இருந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஈழத்தமிழர்களுடைய அரசியலில் மாத்திரம் முன்னோடி அல்ல, சுவிஸ் அரசியலிலும் கூட தமிழர் என்ற வகையிலே ஒரு முன்னோடியாக நீங்கள் கருதப்படக்கூடியவர். நீங்கள் சோசியலிச ஜனநாயக கட்சி கூட இந்த மாநகர சபை உறுப்பினராக 2 பதவி வைத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது 3 பதவிக்காக போட்டியிட இருக்கின்றீர்கள். ஏற்கனவே நீங்கள் நாடாளுமன்றம் செல்வதற்கு முயற்சி செய்தீர்கள், ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்கள் காரணமாக அது தடைப்பட்டு விட்டது. என்றாலும் கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த சோசியலிச ஜனநாயக கட்சியை நீங்கள் ஒரு தகுதியான கட்சியாக தெரிவு செய்ததற்கான ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கின்றதா? அதாவது 1990 நான் வெவே என்ற இடத்தில் இருந்த பொழுது, அதாவது லுசான் இந்த மாநகர சபையினுடைய அப்பொழுது மேயராக இருந்த மேடம் இவெட் ஜக்கி என்று அவ ஒரு பெண்,
அவரை நான் கடிதம் எழுதித்தான் தொடர்பு கேட்டேன். உங்களை நாங்கள் வந்திருக்கா சந்திக்க வேணும், எங்களுக்கு நாங்கள் ஒரு புது இனம் இங்கே வந்த நாங்கள் எங்களுக்கு சில தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி அவள் அதை அந்த கடிதத்தை எனக்கு அப்பாயின்மெண்ட் தந்துட்டு பிறகு இப்போ ஞாபகம் இருக்கிறது உடனே அவள் அந்த அங்கே ஏதோ ஒரு சிக்கல் வந்த பொழுது அந்த அப்பாயின்மெண்ட்டு அந்த டேர்மினை வந்து திருப்பி இன்னொரு ரெண்டு நாள் பிந்தி தள்ளி போட்டு நான் அங்கே போய் அவர்களை சந்தித்து அதோட பியர் சுவாலன்ட்டு அந்த நேரம் எங்களுடைய மாநில அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான ஒருத்தராக இருந்தவர், இப்பொழுதும் பாட்டி எங்களோட சோசியலிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறார். அவர்கள் இருவருடைய கருத்துக்கள் சம்பாசனைகள் தான் நான் அப்பொழுது 1990 இந்த சோசியலிஸ்ட் பார்ட்டியோட ஈடுபாடுகளை வச்சு ஆகவே நான் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் ஒரு கட்சியோட தொடர்ந்து நீண்ட காலமாக ஒரு தொடர்பை பேணி வைத்திருப்பவன் என்று சொன்னால் அது நானாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையிலே மற்ற கட்சிகளின் போக்குகள் இதுகளை எல்லாத்தையும் நான் பார்த்தபொழுது சோசியலிச கட்சி ஓரளவுக்கு எங்களுடைய கொள்கைகளை எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நாங்கள் அகதியாக வந்தவர்களை அனுசரிக்கிறார்கள், எங்களுக்கு ஆதரவு தாரார்கள். அதுவும் அந்த பியர் சுவாரண்டவர் ஓசார் என்று சொல்லப்படுற அதாவது சுவிசிந்த அரச பெரிய ஒரு நிறுவனத்தின் பொறுப்பாளராக எங்களுடைய கண்ட்ரோலுக்கு இருந்தவர். ஆகவே நான் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் ஒரு நம்பிக்கையின் நிமித்தம் நம்பித்தான். ஆனால் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட இந்த இந்த கொன்சை நேஷனல் என்று சொல்லப்படுற பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்மை எனக்கு இந்த கடைசியாக நடந்த தேர்தல் அதாவது எங்களுடைய சகோதரி என்றும் சொல்லலாம் எங்களுடைய மகள் போன்றவன்றும் சொல்லலாம் திருமதி கிருஷ்ணானந்தம் அவர்கள் இந்த போட்டியின் இந்த தேர்தலில் நான் எங்களுடைய கண்டோனில் என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்திருந்தேன். உண்மைக்கு அதை எங்களுடைய தமிழர்களுக்கானபடியால் நான் என்னுடைய மொழியிலே அந்த வருத்தத்தை நான் அதை வெளிப்படையாகவே சொல்ல விரும்புகின்றேன். நான் யாருக்குமே நான் பயப்படவில்லை. இந்த எங்களுடைய கண்டோன் ஒன்று தான் அதாவது விடி என்று அழைக்கப்படுற இந்த கண்டோன் தான் சுவிட்சர்லாந்திலேயே ஆக கூடுதலான வெளிநாட்டவர்கள் சுவிஸ் பாஸ்போர்ட் எடுத்த கண்டோன் பல நாட்டுக்காரர். அந்த வகையில் எங்களுடைய தமிழர்களுக்கும் 2500 சுவிஸ் பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் எதிர்பார்த்தது கட்டாயம் நான் இந்த தேர்தலில் வெல்ல முடியும் என்று அவர்கள் திட்டமிட்டு அதுக்கு நீண்ட காரணங்கள் இருக்கின்றன அதை இதே இதில் நான் சொல்ல முடியாது அதை சொல்ல நேரம் இல்லை. திட்டமிட்டு அந்த செலெக்ஷன் நடக்கப் போகுது 8 மணி கூட்டத்தில் நான் சரியாக 8 மணிக்கு அங்கே ஹோலுக்குள்ளே போகிறேன். போய்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருகின்றது. பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி போடுறார் அதாவது லுசான் பார்ட்டி செக்ரட்டரி எப்படி போடுறார் என்றால் 7 பேர்கள் கேண்டிடேட்டாக வந்திருக்கிறீர்கள், 6 பேர்களை தெரிவு செய்கிறது என்று சொல்லி இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முதல் நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒருவர் வெளியாலே கட்டாயம் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இதை நீங்கள் கிளியராக எல்லாரும் விளங்கி கொள்ள வேணும் என்று எல்லாருக்கும் போட்ட மாதிரி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. இப்போ அந்த எஸ்எம்எஸ்ஸை நான் காப்பாற்றி வைத்திருக்கின்றேன். அதாவது என்னென்று சொன்னால் அதுக்குள் உள்ளுக்குள்ள வேறு பிரச்சனை இருக்கின்றது. எனக்கு சென்ற மாநகராட்சி தேர்தலிலே அங்கே உள்ள எங்களுடைய தமிழர்கள் தமிழ் வாக்காளர்கள் பலர் என்னுடைய பெயரை மட்டும் அந்த வெறும் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது அதாவது பெயரிடப்படாத பார்ட்டியின் பெயர் போடாத ஒரு லிஸ்ட். அதில் நான் சொன்ன விதம் அது சட்ட ரீதியானது. பார்ட்டி சோசியலிஸ்ட் எழுதி என்னுடைய பெயரை மட்டும் 2 பேரை நீங்கள் எழுதுங்கோ எனக்கு மட்டும் 2 வாக்கு கூடிக்கொண்டு போகும். நீங்கள் அந்த லிஸ்ட்டை போட்டால் எல்லாருக்கும் ஒவ்வொரு வாக்கு கொடுக்குறீர்கள், அதால் நான் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதுதான் உண்மையும் கூட. அது இங்கே இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள சிஸ்டம் அதுதான். அப்படி என்றால் என்னென்று ஒருவர் 7000 எடுக்கிறார், என்னென்று ஒருவர் 5000 எடுக்கிறார், ஏன் ஒருவர் 2000 எடுக்கிறார்ன்றது கேள்வி ஒன்று வருகிறது. ஏனென்றால் இங்கே சுவிஸில் பிறந்தவர்களுக்கு பாடசாலை நண்பர்கள், யூனிவர்சிட்டியில் படித்த நண்பர்கள், வேலை எடுத்த நண்பர்கள் என்று மெனி அந்த ஃபேமிலியால் இருக்குது. இப்போ சில கேண்டிடேட்டாக இருக்கிறவர்களுடைய ஃபேமிலி என்றால் அவருடைய தந்தையோ தந்தையின் தந்தையோ இங்கே சுவிஸில் ஒரு பெரிய ஒரு அரசியல் பிரமுகராக இருந்திருப்பார். அந்த பெயரிலேயே அந்த இந்த சுவிஸ் மக்கள் எத்தனையோ பேர் அவருக்கு வாக்களிப்பார்கள். எங்களுக்கு நான் ஒரு அகதியாக வந்தேன். நான் 39 வயசில் இந்த நாட்டுக்குள்ளே வந்தேனா பாசியை படித்து ஒழுங்காக வர்றதுக்கே 4-5 வருஷம் சென்று போச்சு. எங்களுக்கு அப்போ எங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு ஏதிலிகளாக வந்த எங்களுக்கு யார் எங்களை ரெகக்னைஸ் பண்ணி எங்களை ஏற்றுக்கொண்டு யார் எங்களுக்கு ஓட் போட போகிறார்கள்? அப்படி இருந்தும் அது என்னுடைய மதியூகமான முயற்சியால் தான் சென்ற முறை 5813 ஓட்ஸ் அதாவது முதல்ல இருந்து நான் 18வது ஆளாக வந்திருந்தேன். 432 கேண்டிடேட்ஸில் நான் 18வது ஆளாக வந்தேன். இப்பொழுது சபையில் இருக்கிற 100 பேரில்
நான் 18வது ஆள். அது அப்போ எனக்கு பிறகு 82 சுவிஸ்காரர் இருக்குனே. இப்போ நான் அந்த அளவுக்கு என்னுடைய செயல்பாட்டால் ஜேர்னலிஸ்ட் பல தடவைகள் இந்த சுனாமி, அதுக்கு முதல் உள்ள பிரச்சனை, இந்திய இராணுவம் வந்த பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் 16 தடவைகள் கிஎஸ்ஆர் டெலிவிஷனில் நான் முதல் நியூஸில் பல சந்தர்ப்பங்களையும் என்னுடைய வீடு தாடி வந்து எடுத்து போட்டிருக்கிறார்கள். ஆகவே தம்பிப்பிள்ளை என்றால் எங்கட கண்டோன்னு எல்லாரையும் தெரியும். இதை இந்த பார்ட்டிக்குள்ளே உள்ள அந்த 5-6 பேரும் யோசித்து இந்த தம்பிப்பிள்ளையை நாங்கள் இந்த எலெக்ஷனில் விடக்கூடாது, விட்டால் அவருக்கு அவர்களுடைய தமிழினமும் மற்ற வெளிநாட்டவர்களும் போட்டு இந்த 6-5 பேர் வார ஒருதரில் தட்டுப்பட வேண்டி வரும் என்று அந்த சூக்குமமாக அவர்கள் நினைத்து, அதுலேயும் இந்த கடைசியாக வந்தவ அங்கத்தவருடைய கணவர் தான் அதில் அங்கே மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கின்றார்கள். ஆகவே எனக்கு அன்று அந்த தேர்தல் நடக்குது, கணிசமானவர்கள் எனக்கு போட்டவர்கள் ஒரு 10-12 இருந்திருந்தால் நானும் அந்த இதில் வந்திருப்பேன். எல்லாம் முடிஞ்சுது, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது என்னென்னு அது எப்படி அவர்கள் எனக்கு வஞ்சகம் செய்தார்கள் என்பதை நான் அறிய முடிந்தது என்றால், எல்லாம் முடிந்த பிறகு அந்த அந்த அதில் முக்கியமானவர்கள் 2-3 பேர் வந்தனே எனக்கு முதுகில் தட்டி போட்டு, ஒருத்தர் கொக்கோ கோலா எடுத்து கொண்டு வந்தார் ஃப்ரீ கோலை கொண்டு வந்து, சிவா இதை குடியுங்கோ, ஆறுதல் படுங்கோ, அடுத்த மாநில தேர்தல் வருது தானே, சுவிட்சர்லாந்துலேயே 3வது பெரிய கண்டோனுங்கிற கண்டோன், அந்த மாநில தேர்தலில் நீங்கள் வரலாம் என்று என்னை ஆசுவாசப்படுத்தினார்கள். அப்போ அதில் இருந்து ஒன்று மட்டும் விளங்கி கொண்டேன், நாங்கள் எங்கள் அதுவும் குறிப்பாக இந்தியன், இப்போ எங்கள்ட தமிழர்களில் சிலர் நல்ல ஃபேரான நிறமான நல்ல மாவிள நிறத்தில் உள்ளவர்கள், அவர்களோட ஒத்து போகக்கூடிய இப்போ அது துருக்கியர் ஸ்பானியோல் இல்லாட்டி இத்தாலியக்காரர் மாதிரி அந்த நிறங்களை ஒத்து போகக்கூடிய ஆக்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்தியன்ஸ் கூட இருக்கிறார்கள், வட இந்தியா சேர்ந்த தென்னிந்தியா சேர்ந்தியர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய ஐயா இந்த நிறத்தில் நான் பிறந்தினான், அம்மா நல்ல வெள்ளை, மூத்தண்ணா என்னுடைய நல்ல வெள்ளை, அடுத்தவர் ஒரு பொது நிறம், நான் ஐயாவின் ஷேப்பில் வந்துட்டேன். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், தோலை இருக்கிறதா, அது நடக்காத விஷயம். ஆகவே இது ஏன் நான் சொல்லுகிறேன், அந்த வருத்தத்தோடு அன்று இரவு அடுத்த நாள் இரவு நான் உண்மைக்கு படுக்க முடியல, எனக்கு வலு கவலையாக இருந்தது. எனக்கு இப்போ இதில் ஜிஜி பொன்னம்பலம் இருக்கா, அங்கே யாழ்ப்பாணம் கூட்டத்தில் சொன்ன மாதிரி இதில் போகிறதாலே எனக்கு ஒரு மூலம் கூட போகிறதும் இல்லை, குறைய போகிறதும் இல்லை. நமசிவாயம் நமசிவாயம் தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சில சாதனைகளை சாதிக்க வேணும் என்ற சாதனைகளை, ஒரு ஃபார்மசிஸ்டாக வந்தேன். அதாவது என்ன மதம் சொல்கிறேன்றால், 5வது வகுப்பில் 8வது வகுப்பில் 9வது வகுப்பில் எஸ்எஸ்சியில் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் தான் நான் பாஸ் பண்ணுறேன். நான் கணக்கு கண்டால் மேத்தமெட்டிக்ஸ் கண்டால் 100க்கு 100 எடுக்கிறேன். வித்வான் கார்த்திகேசன் எனக்கு தமிழ் படிப்பித்தவர், புங்குடுதீவு சிவராமலிங்க மாஸ்டர் எனக்கு தமிழ் படித்தவர், தமிழுக்கே 100க்கு 98 மார்க்ஸ் வித்வான் கார்த்திகேசன் போட்டவர் ஜெஃப்னா இந்து காலேஜில். அப்படி நான் அந்த ஒரு நிலையில் நான் படித்து வந்தேன். ஃபார்மசூட்டிக்கல் மெடிக்கல் காலேஜில் கூட 67 ஸ்டூடெண்ட்ஸில் சிங்கள தமிழ் முஸ்லீம்ஸில் எனக்கு தான் 100க்கு 98 மார்க்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பாஸ் பண்ணேன். ஆகவே எனக்கு என்னில் நம்பிக்கை இருக்குது. நான் குத்துவிளக்கில் நடித்தேன், சிங்கள படத்தில் நடித்தேன். நான் நினைத்தால் இந்த விஷயத்தை செய்ய வேணும் என்றால் நான் அதை செய்து சாதித்து காட்டணும். ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த எம்பி என்ற அந்த ஸ்தானத்துக்கு போய் நான் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் ஒரு தமிழன் இருக்க வேணும் என்றதான் எனக்கு ஆசையாக இருந்ததை ஒழிய, நமசிவாயம் அங்கே போயிருந்து உழைக்க வேணும், காசு சேர்க்க வேணும், அதை நான் எப்பவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது எனக்கு கிடைக்காமல் போனது பெரிய வருத்தம். எனக்கு தெரியும் தர்ஷிகா வந்து முதல் தடவையிலே அவளுக்கு மிக அனுபவங்கள் குறைவு. நான் 20 வருஷங்களுக்கு மேலே பாட்டியில் இருக்கிறேன், அவள் பாட்டியில் வந்ததே மிக மிக சொற்ப காலம். ஆகவே அவளுக்கு ஒரு பெரிய தொகுதி எடுத்து என்ன, உதாரணத்துக்கு எங்களுடைய மகன் போன்ற லதன் சுந்தரலிங்கம், அவருக்கு அந்த கண்ட்ரோல்லே அவருக்கு தெரிஞ்சிட்டது எப்படியும் 12,000 வாக்குகள் கிடைச்சது. 55,000 வாக்குகள் எடுத்து எலெக்ஷனில் வென்ற சோசியலிஸ்ட் அந்த பெண்ணோடையோ இவர் வர முடியாது. இப்போ இன்னும் 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இருந்தாலும் அதை எடுக்கிறது கஷ்டம் என்று. ஆனால் எங்கட கண்டோர் ஒன்றில் மட்டும்தான் ஒரு தமிழன் ஒரு எம்பியாக வரலாம், அது இப்போவும் ஷூராக இருக்குது. ஆனால் எங்களுடைய எத்தனையோ தமிழ் இளைஞர்களை கேட்குறேன், பார்ட்டியில் வந்து சேருங்கோ, சோசியலிஸ்ட் பார்ட்டியில் சேருங்கோ சேருங்கோன்ட்டு நாங்கள் எவ்வளோ கேட்குறோம், ஆனால் ஒருதரும் வர்றார்கள் இல்லை. உதாரணத்துக்கு இந்த பேர்ன் கண்டோனை எடுத்து பார்ப்போம், சூரிஷ் கண்டோனை எடுத்து பார்ப்போம், கூடின தமிழர்கள் இருக்கிற இப்போ பேர்ன் கண்ட்ரோலில் என்ன பொறுத்தவரையில் குறைஞ்சது ஒரு 3000 பேருக்கு மேலே சுவிஸ் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் டட்டிப்பாக போட்டால் 6000 ஓட்ஸ் கட்டாயம் கிடைக்கும். அதோட பார்ட்டியில் இருந்து வர ஓட்ஸ் ஒன்று இருக்குது. இது தனிப்பட்ட முறையில் வாரது, பார்ட்டிக்கு வாரது, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒருவர் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு சில தமிழர்களை தமிழ் இளைஞர்களை இந்த விஷயத்தில் டெவலப் பண்ணாமல், அதாவது
அதாவது இந்த சுவிட்சர்லாந்து அரசியலில் ஈடுபடுத்தி அவர்கள் எங்களுக்காக குரல் பார்லிமெண்டில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சுவிட்சர்லாந்திலும் செய்யவில்லை, லண்டனிலும் செய்யவில்லை. ஆக கனடாவில் ஒன்றுதான் ராதிகா சிட்சவேசன் வந்து இப்பொழுது ஆனந்த சங்கரியினுடைய மகன் வந்திருக்கிறார். அவருடைய கொள்கைகள் எப்படி என்று சொல்லி அவர் தகப்பனை போலதானோ இல்லாட்டிக்கு உண்மையாக எங்களை தேசிய மீளத்துக்காக அவர் செய்கிறாரோ எனக்கு அதை பற்றி எனக்கு சொல்ல எனக்கு எனக்கு இப்போதைக்கு அது எனக்கு சரியாக தெரியாது. ஆகவே அதை அந்த தவறையும் எங்களுடைய மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இல்லாட்டி மக்கள் என்று சொல்வதில் பார்க்க எங்களை வழிநடத்துகிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மிக வருத்தத்துடன் சொல்லுகின்றேன். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தேசியம் என்றது இந்த தமிழ் மக்கள் எல்லாம் இந்த ஜெனிவா ஊர்வலத்துக்கு சார சாரையாக புகையிர வண்டி பிடிச்சி அதாவது 2007 வெல்க தமிழ் நிகழ்ச்சிக்கு நானும் என்னை இப்பொழுது பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கிற ஷன் தவராஜா அவர்களும் முன்னின்று உழைத்தது அந்த 2007 வெல்க தமிழ் நிகழ்ச்சிக்கு ஒரு வெற்றியான நிகழ்ச்சி, ஒரு 15,000 மக்கள் வந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை அதாவது உடனே டெலிகாஸ்ட் பண்ணி மேதகு தலைவர் அவர்கள், தமிழ்ச்செல்வன் இவர்களெல்லாம் வன்னியிலேயே இருந்து பார்த்துட்டு நாங்கள் அங்கே திடல்லையே நிக்கிய மிகச் சந்தோஷமாக அவர்கள் ஆர்ப்பரித்து நன்றி சொன்ன அந்த அப்படி ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? அப்போ அப்படியெல்லாம் இருந்த அந்த தேசிய எழுச்சி இப்பங்கே போயிட்டுன்னு தான் நான் கேட்குறேன். அந்த மக்கள் ஏன் ஒதுங்கி நிற்கிறார்கள்? வழிநடத்தினவர்கள் இந்த தவறா, மக்களின் தவறா? இதெல்லாம் அதாவது என்னுடைய வருத்தம் என்னென்று சொன்னால் எங்களுடைய தேசியம் சரிஞ்சுவே இருக்குதே என்றதான் வருத்தம். அதற்காகத்தான் நான் இந்த தேர்தலில் இந்த சுவிஸ்காரருக்கும் ஒரு நல்லொரு ஒரு பாடம் அவர்களுக்கு சொல்ல வேணும். லவுசானில் உள்ள தமிழ் மக்கள் ஒன்றாக நின்றிருக்கிறாங்கள், தங்களுடைய தமிழ் கேண்டிடேட்டுக்கு வடிவாக போட்டிருக்கிறாங்கள் என்றதை என்னால் எடுக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையின் நிமித்தம் தான் இந்த லவுசான் சிட்டி அதாவது சிட்டி அதாவது மாநகர சபை அந்த எல்லைக்குள் உள்ள தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் அந்த வாக்கு என்வலப்பை எரியாமல் அந்த வாக்கை எடுத்து ரெண்டு வாக்காக போட்டு என்னை அதிகூடின வாக்களோடு வெல்ல பண்ணலாம் என்பதைத்தான் நான் பழைய பல செவ்விகளிலும் நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கின்றேன். நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டதற்கு நீங்கள் பல்வேறு விடயங்களை தொட்டு உங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய ஆதங்கம் மாத்திரம் அல்ல, பலருடைய ஆதங்கமாகவும் இருக்கின்றது. இந்த 2009 ஆண்டுக்கு பின்னால் தமிழ் மக்கள் தேசிய உணர்வுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்வி திரும்ப திரும்ப எதிரொலி போல கேட்டுக்கொண்டிருக்கின்றது. பதில் தான் எதுவும் இல்லை. அது மாத்திரமல்ல, இளைய தலைமுறையினுடைய குரல் இந்த சுவிஸ் நாட்டிலே அல்லது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளினுடைய நாடாளுமன்றங்களிலே மக்கள் மன்றங்களிலே ஒலிக்க வேண்டும் என்பதும் அதற்கான வழிகாட்டிகள் அதனை முறையாக செய்யவில்லை என்பது உங்களுடைய ஆதங்கம் மாத்திரமல்ல, எங்களை போன்றவர்களுடைய ஆதங்கமும் தான். உங்களுக்கான அந்த வாய்ப்பு சோசியலிச கட்சி வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவான கட்சி என்று பெயர் பெற்ற கட்சியில் கூட ஒரு வெளிநாட்டு பின்புலத்தை கொண்ட உங்களை போன்றவருக்கு அவர்கள் வாய்ப்பை தர விரும்பாமல் இருக்கின்றார்கள் என்கின்ற யதார்த்தத்தையும் நீங்கள் இந்த பதிலுக்கூடாக கூறியிருக்கின்றீர்கள். இந்த பிப்ரவரி 28 மாநகர சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு 2 அந்த மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். நீங்கள் கூறியதை போன்று 100 18வது இடத்திலே வெல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, ஏனைய நாட்டவர்கள் வெளிநாட்டு பின்புலத்தை கொண்ட சுவிஸ் பிரஜைகள் கூட வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் எவ்வாறு உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? ஏனென்றால் சில தமிழ் மக்கள் வாக்களிப்பது எவ்வாறு என்பது தெரியாமல் கூட இருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு கூட அந்த விளக்கத்தை தந்து வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதையும் இந்த கதிரவன் உலாவுக்கூடாக நீங்கள் கூறினால் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். கட்டாயம் அது முதலில் உங்களுக்கு அதாவது அந்த வாக்குகள் உட்பட்ட அதாவது அந்த என்வலப் வந்த பொழுது அதை கத்திரிக்கையால் வெட்டக்கூடாது, அங்கே காட்டின வரி அதை ஒரு சைட்டால் பின்பக்கத்தால் அதை அந்த அந்த ஒரு ரிபனை கிழித்த உடனே அது அதுக்குள்ளே அவ்வளவும் எடுக்கலாம். இதில் ஒரு 10-15 லிஸ்ட் அங்கே வரும், ஒவ்வொரு பார்ட்டியின் லிஸ்ட்டும் வரும். நீங்கள் அதை பிஎஸ்ன்றது பார்ட்டி சோசியலிஸ்ட் என்ற லிஸ்ட்டை அதை நீங்கள் எடுக்க வேண்டும். அநேகமாக அது 9 இப்போ அது என்று தான் நான் நினைக்கின்றேன், இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனக்கு. அந்த அதில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்களா தம்பிப்பிள்ளை நமசிவாயம் என்று இருக்கின்றது. இப்போ 2-3 விதமாக வாக்களிக்கலாம். இந்த தம்பிப்பிள்ளை நமசிவாயம் என்றதுக்கிட்டே கீழே ஜஸ்ட் அதுக்கு கீழே இன்னொருக்கா தம்பிப்பிள்ளை நமசிவாயம் எழுதுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்குது. அதே நம்பரை போட்டு அப்படி எழுதி போட்டு
இஞ்சத்தில் முறை என்னென்னு சொன்னால் நீங்கள் விருப்பமில்லாத பேர்களை வெட்டலாம். பேனையோ அதாவது பேனையால் தான் வெட்டலாம். பத்தையும் வெட்டலாம், பதினஞ்சையும் வெட்டலாம், இல்லை 82 கேண்டிடேட் என்னுடைய உண்டை மட்டும் விட்டுட்டு நீங்கள் 80 கூட வெட்டலாம். அது இங்கே முறை அப்படித்தான். அதை நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், இன்னும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு வெறும் லிஸ்ட் ஒன்று இருக்குன்றது, அதில் பேர் போடாத லிஸ்ட், நீங்கள் அதை எடுத்து போட்டு பார்ட்டி சோசலிஸ்ட் PARTI சோசலிஸ்ட் என்று அங்கே என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி எழுதி போட்டு அந்த என்னுடைய பேருக்கு நேரவுள்ள இலக்கத்தை எழுதி தம்பிப்பிள்ளை நமசிவாயம், இன்னும் ஒருக்கா அதே மாதிரி எழுதி தம்பிப்பிள்ளை நமசிவாயம். உங்களுக்கு விருப்பம்ண்டா சில வேளையில் எங்களை மாநகர சபைக்கு இருக்கிறவர்களுக்கு யாரும் அதுக்குள்ள சூஸ்காரராக நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் அவன் இந்த பேர் எழுதுங்கோ, நான் எழுத வேண்டாம்னு சொல்ல எழுதி போட்டு அதை மடித்து அந்த மஞ்சள் இனிப்பில் வச்சு ஒட்டி போட்டு அதுக்குள்ளே உங்களுடைய அடையாளத்தை எடுப்பதற்கான ஒரு காட்டை போலே என்று சொல்லி ஒரு மஞ்சள் காட் ஒன்று வருது. அதில் ஒண்டை கிழிச்சு வீட்டை வச்சுக்கொண்டு மற்றதில் உங்களோட பிறந்த திகர், அதாவது டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எப்படி இங்கே கொடுத்துருக்கிறீங்களோ உங்களோட பாஸ்போர்ட்டில் ஐடென்டி கார்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுதி போட்டு கையெழுத்து, எப்படி உங்களோட பாஸ்போர்ட்டில் ஐடென்டி கார்டு எடுக்கல நீங்கள் கையெழுத்து போட்டீங்களோ அதே மாதிரி கையெழுத்தை போட வேணும். வேறு மாதிரி சும்மா கிறுக்கி விட்டீங்களென்றால் உங்களோட வாக்கு செல்லுபடியாமல் போயிடும். சென்ற வருடமும் நான் கேள்விப்பட்டேன், கன இளைஞர்களுடைய வாக்கள் செல்லுபடியாமல் போனதுண்டு, அவங்க பிறகு ஒரு ஸ்டேட்டிக்ஸ் எடுக்கிறவங்க, அதில் கன பேர் ஓட் பண்ண இல்லைன்னு பிறகு சொன்னவங்க. ஆகவே ஒவ்வொரு தமிழரும் இதை ஓட் பண்ண வேணும் என்பதற்காகத்தான் நான் இந்த நடைமுறையை பின்பற்றும் கொண்டு நான் சொல்லுகிறேன். அந்த மஞ்சளின் விலை ஒட்டினது அது ஓட், அதுக்குள்ளே மற்றது வந்து உங்களுடைய அடையாளம், அதை அந்த எழுத்துள்ள பக்கத்தை மற்ற பக்கத்தில் வச்சு போட்டு அதே மாதிரி ஸ்கொச் எடுத்து ஒட்டி அதை ஸ்கொச் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டி போட்டு நேரத்துக்கு செய்கிறாண்டால் 85 முத்திரை ஒட்டி போட்டு போடுங்க. அதாவது 28 25 என்றால் ஒரு ஃப்ராங்க் முத்திரை ஒட்டி போடுங்க. ஆனால் அது மட்டும் பார்த்துருக்காமல் 22-20 நீங்கள் அதை அந்த பணியை செய்யும் கொண்டு உங்களை தயவாக தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை என்று சொன்னால் அங்கே முனிசிபாலிட்டி பின்னால் இருக்கிற லெட்டர் பாக்ஸில் நீங்கள் இதவு பகல் இந்த நேரமும் கொண்டே ஓட் பண்ணலாம். இப்போ அதாவது லெட்டர் பாக்ஸில் போடலாம். குறுக்குறதுக்கு மன்னிக்கவனும், அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டிலே தேர்தலிலே வாக்களிப்பதற்கு மக்களுக்கான தகுதி என்பது சுவிஸ் பிரஜா உரிமை. ஆனால் உங்களுடைய மாநிலத்திலே உங்களுடைய மாநகர சபை தேர்தலிலே BC பெர்மிட் உள்ளவர்களும் வாக்களிக்கலாம் என்று அறிகின்றோம். அதாவது எங்களோட கண்டோன் வந்து ஏற்கனவே ஒரு புதுசான ஒரு சட்டத்தை மக்கள் மூலம் பாஸ் பண்ணி இப்போ கடந்த 15 3 தடவைக்கு மேலாக பி பெர்மிட் உள்ளவர்கள், சி பெர்மிட் உள்ளவர்கள், சுவிஸ் பத்திரம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வாக்களிக்கலாம். இந்த கொன்சை கொமிலர் என்று சொல்லப்படுற மாநகரசு தேர்தலில் அவர்கள் வாக்கு பண்ணலாம். அதாவது மாநில தேர்தலையோ ஃபெடரல் தேர்தலையோ அவர்கள் BC வாக்களிக்க முடியாது. இந்த இது எங்கட சுவிட்சர்லாந்துலேயே எங்கட கண்டோன் ஒன்றில் தான் இது அந்த இது இருக்குது, நியூ ஷெட்டல் கண்டோன்லையும் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த தகவல் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எதிர்வரும் February 28 உங்களுக்கான அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அன்று வேறு ஒரு வாக்கெடுப்பும் கூட நடைபெற இருக்கின்றது. அது எங்களை போன்ற தமிழர்களை பாதிக்கக்கூடிய ஒரு வாக்கெடுப்பாக இருக்கின்றது. அதாவது வெளிநாட்டு பின்புலத்தை கொண்ட சுவிஸ் பிரஜைகளுக்கான அவர்கள் ஏதாவது குற்றச்செயல்களிலே ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு ஏதுவான ஒரு சட்டமாக அமையக்கூடிய அந்த வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. அதனை உங்களுடைய கட்சி எதிர்த்து இல்லை என்று வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார். அது பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஆமாம், அதாவது சோசியலிச கட்சி நாடு தழுவிய நிலையில் ஒரு பெரிய கன்வர்சிங் கொண்டு பெரிய ஒரு பிரச்சாரம் செய்கின்றது, அதை எதிர்த்து நோ என்று சொல்லி போட வேணும் என்று சொல்லி. ஆகவே அங்கு ஓட் பண்ண போகிறவர்கள் சுவிஸ் பத்திரம் எடுத்த எங்களுடைய தமிழர்கள் எல்லாருக்கும் அந்த என்வலப்பர். ஆகவே நாங்கள் சிபாரசு பண்ணினது ஏற்கனவே ஈழத்தமிழரவை நண்பர் திரு குருபரன் நிலா நான் நாங்கள் ஏற்கனவே அதற்கான ஒரு செவ்விகள் கொடுத்து விட்டோம். மக்களுக்குள்ளே அது போக வேணும் என்பதற்காக இங்கேயும் நான் உங்களுக்கு அழுத்தி சொல்லுவது என்னென்று சொன்னால் அதை நாங்கள் நோ என்று சொல்லி போட்டுத்தான் செய்ய வேண்டும். அது வெல்லுதோ வெள்ளையிலையோ நாங்கள் அப்படித்தான் செய்ய வேணும். அதால் வரக்கூடிய பாதிப்புகள் ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் கூட நீதவான் முடிவெடுத்து பிள்ளை என்று தெரிஞ்சுவிட்டால் கட்டாயம் அவர்கள் இங்கே பிறந்தவர்களாக இருந்தால் கூட இங்கே சுவிஸ் பத்திரம் எடுத்தவர்களாக இருந்தால் கூட அதை உடனே அவர்களை வெளியாக இது வந்து ஜூடிசியால் உங்களுக்கு பார்த்துருப்பீங்கள் ஒரு வெள்ளை ஆடு கருத்தை ஆடை இடித்து விழுத்துற மாதிரியான
சுவிஸ்ல மேப்ல இருந்து யூடிசியன்னு நீங்கள் கூறுவது சுவிஸ் எஸ்வாபே எஸ்வாபே சுவிஸ் மக்கள் கட்சி. ஆகவே அந்த கட்சி என்ன சொல்லுது, அவங்க சொல்கிறாங்களோ இப்படி நீங்கள் நேரம் ஒழுங்காக வேலை செய்கிறீர்கள், ஒழுங்காக இருக்கிறீர்கள் என்றால் எங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அதாவது இதில் வந்து இப்போ எங்களோட பாட்டி தெளிவாக இதை சொல்லியிருக்கின்றது. அது என்னுடைய அந்த அந்த டாக்குமெண்ட் என்னிடத்தை இருக்குது. அதாவது என்னென்னு சொன்னால், 8 வருடங்களுக்கு முதலே 30 இல்லை 40 இல்லை வாகனம் ஓட வேண்டியவர் 80 போய் அவருக்கு ஒரு தண்டனை வகுக்கப்பட்டிருக்கு. அப்படியானவர் ஒரு அந்த தண்டனையோடு தான் அவர் சிகிச்சு கொண்டிருக்கின்றார். அந்த குற்றம் அங்கே பதிவாயிருக்கின்றது. இப்பொழுது அவர் அங்கே சொல்லுறாங்க என்னென்னு சொன்னால், தன்னுடைய பல்கனியில் இருந்து கொண்டு அடுத்த வீட்டு பல்கனியில் இருக்கிற ஒரு ஆணியோ பெண்ணையோ ஏதோ ஒரு வகையில் தூசித்து பேசினால் அதே அவர்கள் போலீஸுக்கு அறிவிக்கிற நேரத்தில் போலீஸ் வந்து விசாரணை பண்ணி உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வருது, நீங்கள் பிழை செய்துட்டீங்கன்னு சொல்லி. நீங்கள் இந்த நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் சட்டம் உங்களை நாட்டை விட்டு அகற்றுறதுக்கு ஆன முறையில் தான் இப்போ இந்த இந்த இது நடக்க போகுது. அந்த 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 பத்திரம் என்னட்ட இருக்கின்றது, நான் ஏற்கனவே நான் சொல்லியும் இருக்கின்றேன். ஆகவே தமிழர்களிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னென்று சொன்னால், இதுவரை காலமும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு, இது இந்த சட்டம் அமுலுக்கு வரும் பொழுது அநேகமாக மதுபானம் பாவிப்பவர்கள், வாகனத்தை ஒரு அந்த அளவு பார்க்காமல் ஓடுறவர்கள், முட்கோபம் வரக்கூடியவர்கள், அது குடும்பத்துக்குள்ள இருந்தான். ஒரு கணவன் தனக்கு கோபம் வந்த உடனே மனைவிக்கு சடாரண அடித்து போட்டு அது போலீஸ் வந்துட்டு தந்தால் அது குற்றம். பிறகு இவர் வெளியால் தான் போகணும். அப்புறம் அங்கே எந்த விதமான அதை அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், இன்றைக்கு சுவிஸ் பிரிசனில் வந்து 73% வெளிநாட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆகவே மற்றது 7 மில்லியார்ட் நீங்கள் வேணுமெண்டா அதை மில்லியார்டுன்ற எவ்வளோன்னு சொல்லுங்கள், 7 மில்லியார்ட் ஒவ்வொரு வருஷமும் இந்த 73 இந்த பிரிசனர்ஸுக்காக இந்த அரசாங்கம் செலவழிக்கிறாங்க. அவர்கள் கேட்குறார்களே, நாங்கள் எங்களோட காசை இவங்களுக்காக நான் செலவழிக்கணும், எல்லாரையும் அனுப்ப வழியால். ஸோ இதுதான் உங்களுக்கு விளக்கமான இதை சொல்லியிருக்கிறது. ஆம், நாங்கள் உங்களிடம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது, ஆனாலும் எங்களுக்கு நேரம் போகாமல் இருக்கின்றது. இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுடைய முந்தைய பதிலில் நீங்கள் ஒரு தொட்ட விடயம் தான், எதிர்வரும் மார்ச் 14 ஜெனீவாவிலே மீண்டும் ஈழத்தமிழர்கள் கூடி ஐநாவை நோக்கிய நீதி வேண்டிய பயணம் என்கின்ற தலைப்பிலே ஒன்று கூட இருக்கின்றோம் என்றால், அங்கே மனித உரிமை சபையிலே சமாந்தரமாக மனித உரிமை பேரவையினுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே எங்களுடைய பதிலே நீங்கள் ஒரு ஆதங்கத்தை தெரிவித்திருந்தீர்கள், மக்களுடைய இந்த ஒத்துழைப்பு என்பது தேசியம் சார்ந்த விடயங்களிலே மக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் மோசமாக இருக்கின்றது. இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஆரம்பம் முதல், அதாவது முதன் முதலாக இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே நடந்த மக்கள் ஒன்று கூடல் முதல் இன்று வரை நடக்கின்ற ஒன்று கூடல் வரை தவறாது பங்கெடுத்து வருகின்ற நபர்களுள் ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த கேள்விக்கு பொருத்தமான பதிலை சொல்லுவதற்கான பொருத்தப்பாடும் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த மக்களினுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்ற விடயம். இந்த மக்களினுடைய பங்களிப்பை அதிகரிக்க செய்வதற்கு என்ன விதமான வழிமுறைகளை செய்யலாம் என்பதை உங்களுடைய ஒரு ஆலோசனையாக உங்களுடைய அனுபவத்திலிருந்து கூறுங்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த 2009 பிறகு இந்த மக்களுக்கு சரியான ஒரு விளக்கங்கள், வன்னியில் நடந்த விஷயங்கள், இலங்கையில் நடந்த விஷயங்கள், அரசியல் சூழ்நிலைகள் சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படாததும் ஏனென்றால் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மற்றது நிறைய இந்த பணத்தை தேசியத்துக்கு என்று சொல்லி பணம் கடன்கள் எடுத்து கொடுத்தவர்கள் மிகவும் இப்போவும் கஷ்டப்படுறார்கள், நொந்து போய் அழுகிறார்கள், நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி பெருந்தொகைகளை உழைத்து கட்ட வேண்டி இருக்குது. அதாவது தலைவர்களாக இருப்பவர்கள் அதற்கு சும்மா இருக்கையில் அவர்களும் என்னவோ எப்படியோ என்னவோ சேர்த்து என்னவோ சில சில நிகழ்ச்சிகளை செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்றாலும் அதை முழுதையும் செய்து அதை பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலே மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இதுதான் நான் நினைக்கின்றேன் என்றால், மக்கள் சோர்ந்து போனார்கள், அவர்களுக்கு அந்த தேசிய எழுச்சி என்றது எல்லாரும் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அது நடக்கவில்லை. மக்கள் மட்டுமில்லை, மக்களை வழிநடத்தின தலைமையில் இருந்தவர்களே கூட தாங்கள் தாங்கள் ஒதுங்கி போய் படுத்திருக்கின்றார்கள், அதை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம். ஆகவே அது இந்த காலத்தின் சூழ்நிலையும் அதுவும் அண்மை கடந்த முறை யுஎன்ஓவில் இலங்கையிலேருந்து வந்தவர்களோட இங்கிருந்த இப்போ முதல் இங்கே இருந்து வலு இதாக பேசினவர்கள் எல்லாம் சில அவர்களோட சேர்ந்து ரெண்டு தான் பேட்டி கொடுத்தார்கள். அதில் நான் குறிப்பாக பேர்களை நான் சொல்ல விரும்பவில்லை, அது ஒரு நீண்ட விஷயம்.
ஆகவே இந்த 18 மாதங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதில் இப்பொழுது 5 மாதங்கள் போய்விட்டது. இந்த இருக்கக்கூடிய 13 மாதங்களில் அந்த அரசு இந்த எங்களுடைய தேசிய கூட்டமைப்பினருக்கு கையில் பஞ்சாமிரதத்தை அள்ளி கொடுக்க போகிறார்களா? கொடுத்தால் நானும் நிறைய சந்தோஷப்படுவேன், நானும் அதையிட்டு வரவேற்பேன். ஆனால் அவர்கள் கொடுப்பார்களான்றதான் கேள்வி. இப்படியே காலங்கள் இழுபட்டு இழுபட்டு கடைசியாக இதுகும் முந்தின கதைகளைப் போல ஆகிவிடுமோ என்ற அந்த சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் என்னுடைய பொதுவான கொள்கைகளின்படி நாங்கள் இனி ஒரு போராட்டம் என்றதை கற்பனையில் நினைக்க முடியாது. நாங்கள் ஏதோ விட்டு கொடுத்து ஏதோ செய்து இந்த தமிழர்கள், ஈழத்தில் உள்ள தமிழர்கள், தமிழ் குடிகள், நொந்து போனவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், போரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சுபீட்சமாக நல்லதாக வாழ வேணும் என்ற அந்த நோக்கிலே நாங்கள் கட்டாயம் ஏதோ ஒரு விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேணும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்ற அதை விட வேறு வழி இல்லை எங்களுக்கு. இங்கே சுவிசை பொறுத்தவர்களே அவர்களை மேலே கட்டி எழுப்புவதற்கு ஒரு வேறு மாற்று திட்டங்கள் போட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அது இங்கே ஏற்கனவே எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள்தான் இதுக்கு முதல் ஒரு முடிவு எடுத்து அவர்கள்தான் இதுக்கு ஏதேனும் செய்ய வேணும். ஏனென்றால் 2009 இருந்து இட்ட வரைக்கும் ஆக வருஷத்தில் 2 தரம் யுஎன்ஓவில் சந்திக்கிறோம், வருகிறார்கள். ஆனால் பெருந்தொகையாக கூடி 2007, 2008, 2009 வந்த மாதிரி மக்கள் வருவதில்லை இப்பொழுது. அது இது ஒரு பெரிய ஒரு இந்த கேள்விக்கையாக பதில் சொல்கிறது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. யாரே எவர் எப்படி செய்ய வேணும் என்பது இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு போகிறவர்கள் தான் இதுக்கு முதல்ல, அவர்கள் தான் இதுக்கு துரப்பு போட வேணும். போட்டால் நாங்கள் பின்னால் வருவோம், நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்ல இல்லை. இதுதான் என்னுடைய ஒரு நேரடியான பதில், என்னுடைய பதில் இது. ஆகவே ஐநாவில் இப்போ இங்கே உள்ள பொறுப்பாளர் என்ன கேட்டார், 14 மார்ச் 2016 நான் பெர்மிஷன் எடுத்து கொடுத்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அந்த அது ரெண்டு விஷயமும் கேட்டு கவனமாக நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் செய்து எல்லாம் கொடுத்துட்டேன். நான் இனி அது மிச்சம் அவிகளை பொறுத்த விஷயம். இப்படியே நடந்து கொண்டு போகுன்றது இனி அடுத்த அடுத்த கட்டம். எனக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு உள்ளத்தில் சில எண்ணங்கள் இருந்தாலும் அதை நான் வெளிப்படியாக என்னென்று சொல்லுவது என்றால் எனக்கு மேலே பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இதை பற்றி முடிவெடுக்க வேணும். கேள்விகள் கேட்பது உண்மையிலேயே எளிதான ஒரு விடயம். எல்லா கேள்விகளுக்குமே பதிலை கண்டுபிடிக்க முடியாது, பதில் கூறுவது என்பது சிரமந்தான். ஆனால் பதிலுக்கான தேடல் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். தேடல் இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு மலட்டுத்தனமான வாழ்க்கையாக போய்விடும். ஆகவே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுவோம். தேர்தல் சமயத்திலே உங்களுக்கு பல பணிகள் இருக்கும், என்றாலும் கூட கதிரவன் குடும்பத்தினுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களோடு நீண்ட நேரம் உரையாடி பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக கதிரவன் குடும்பத்தின் சார்பிலே உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கதிரவன் உலாவுக்கு என்னுடைய நன்றி பெருக்கான வார்த்தைகளை நான் சொல்லி கதிரவன் உலா நிறைய பணிகளை, சேவைகளை ஊடக ரீதியில் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக நீங்கள் எல்லாரையும் போல உங்களுடைய வீட்டு கடமைகள், உங்களுடைய வேலை இவைகளையும் பார்த்து கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை கவனித்து செய்வதென்பது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த வகையிலே உங்களுடைய அந்த முயற்சி ஒரு செய்தி பரிமாணத்தை மக்களுக்கு தொடர்ந்து இந்த சுவிஸ் நிகழ்ச்சிகளை குறிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த அவாஞ்சையும் அந்த எண்ணமும் செயல்படுறதுக்கு இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பொருளாதார சுபிட்சங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி செல்வச்சந்திரி கந்தனை வேண்டி நானும் உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்ற பண்பாட்டை கொண்ட தமிழர்கள் ஒரு காலகட்டத்திலே புலம்பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. புலம்பெயர்ந்த வாழ்கின்ற நாடுகளிலும் கூட அவர்கள் பல்வேறு துறைகளிலே தடம் பதித்திருக்கின்றார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் அரசியலிலே அவர்கள் தடம் பதித்திருக்கின்றார்களா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. புலம்பெயர்ந்த நாடுகளிலே பல்வேறு துறைகளிலும் பல்வேறு பரிமாணங்களிலும் தமிழர்கள் முத்திரை பதித்திருக்கின்ற வேளையிலே அந்தந்த நாட்டின் அரசியலிலே அவர்களுடைய பங்களிப்பு என்பது குறைவாகவே இருக்கின்றது. இரண்டாவது தலைமுறையினருடைய அரசியல் பங்களிப்பு என்பது இல்லையென்றே கூறுமென்று சொல்லுகின்ற அளவுக்கே இருந்து வருகின்றது.
இந்த நிலை மாற வேண்டும் என்று கதிரவன் குடும்பமும் விரும்புகின்றது. இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டிலே இந்த நாட்டின் அரசியலோடு மாத்திரமல்ல தமிழ் தேசிய அரசியலோடும் பின்னி பிணைந்துள்ள திரு தம்பிப்பிள்ளை நமசிவாயம் அவர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி மாநகர சபை தேர்தலிலே போட்டியிடுகின்றது தொடர்பான பல்வேறு செய்திகளை நாங்கள் இந்த கதிரவன் உலாவுக்கூடாக கொண்டு வந்திருக்கின்றோம். இது வெறுமனே அவருடைய தேர்தல் வெற்றியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செவ்வி அல்ல. அதற்கும் அப்பால் தமிழர்கள் தங்களுடைய இருப்பை, தங்களுடைய எதிர்கால அரசியல் நோக்கை தக்க வைத்து கொள்ள வேண்டிய பல்வேறு விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இவை பயனுள்ளவையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சீன தலைவர் மாவோ அவர்கள் குறிப்பிட்டார், நீ என்ன ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கின்றான் என்பது. தமிழர்கள் இப்பொழுது தங்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் ஆயுதத்தை ஏந்த வேண்டுமா அல்லது ராஜேந்திர வழிகூடாக தங்களுடைய இலக்கை அடைய வேண்டுமா என்பதை தீர்மானிப்பவர்களாக சிங்கள ஆட்சியாளர்களே இருந்து வருகின்றார்கள் என்ற தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் ஷன் தவராஜா. நன்றி, வணக்கம். உலக மாந்தர் 700 கோடி பேரும் ஏதோ ஒரு விதத்தில் தனித்துவமானவரே. தனித்துவம் என்பது பிறப்பினால் மாத்திரம் உருவானதல்ல. ஒவ்வொரு நபரும் தனது வாழ்நாளில் எத்தகைய பணியை ஆற்றுகிறார்கள் என்பதுவும் ஒரு மனிதனின் தனித்துவத்திற்கு காரணமாகின்றது. பிறக்கின்ற போதே இறப்பும் நிச்சயமாகிவிடுகின்றது. இறப்பே எதிர்காலம் என்பதற்காய் வாழ்கின்ற காலத்தை ஒருவர் வீண் விரயம் செய்வதில்லை. முடிந்தவரை மகிழ்ச்சியாகவும் பூரணமாகவும் வாழ்வதற்கே முயற்சி செய்கிறார். இத்தகைய வாழ்க்கை சிலருக்கு இலகுவாக அமைந்து விடுகின்றது, பலருக்கு அது முட்பாதையே. தமிழ் ஈழத்தின் அச்சாணி என்றால் அது யாழ்ப்பாணமே. யாழ்ப்பாணம் ஈழத்தமிழர்களின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் மூலம். அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், கலை கலாச்சாரம் ஆகட்டும், அறிவுபூர்வமான சிந்தனையாகட்டும், அனைத்தும் அங்கிருந்தே பிறக்கிறது. நதி எவ்வாறு மலையில் உருவாகி தான் பயணிக்கும் பாதையெல்லாம் பசுமையாக்கிச் செல்கிறதோ அதைப் போலவே அங்கே உருவாகும் சிந்தனை தமிழ் ஈழமெங்கும் பரவிச் செல்கிறது. ஈழப் போராட்டம் ஒரு துயர முடிவை சந்தித்த போதிலும் அது சாதித்த விடயங்கள் தமிழர் வாழ்வின் தடங்களே. காலத்தால் அழிக்க முடியாதவை. யுத்தத்தின் முன்னான காலத்தில் ஈழத்தமிழர்கள் சாதனை படைக்காமல் இருந்ததில்லை. அத்தகைய சாதனை படைத்தோர் வரிசையில் ஒருவரே நமசிவாயம். அச்சுவேலி கதிரிப்பாய் என்னும் இடத்தில் பிறந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பயின்று ஒரு மருந்தாளராக அரசாங்க வைத்தியசாலையில் பணியாற்றியவர். ஏக காலத்திலேயே இலங்கையின் முன்னணி தமிழ் திரைப்படமான குத்துவிளக்கு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர். இலங்கை திரைத்துறையின் முன்னணி கதாநாயகனான காமினி பொன்சேகாவுடன் இணைந்து இவர் நடித்த பாரா வலலு திரைப்படமே குத்துவிளக்கு திரைப்படத்தில் இவர் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பை வழங்கியது. இவரது கலை ஆர்வம் திரைத்துறையோடு மட்டும் மட்டுப்படவில்லை. பாடசாலை நாட்களிலேயே இவர் ஓவியம் தீட்டுவதில் சிறந்தவராக இருந்தார். இந்த ஆர்வம் பாடசாலையை விட்டு வெளியேறிய பின்னரும் தொடர்ந்தது. ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்ட இவர் தொண்டமனாறு செல்ல சந்நிதி ஆலயத்தோடு மிக நெருக்கமானவர். இவரது ஆன்மீக ஈடுபாடே பாடசாலை நாட்களில் இவரை தமிழரசு கட்சியின் சாத்வீக போராட்டங்களில் பங்கெடுக்க தூண்டியது. இந்து கல்லூரியின் மாணவ தலைவராக இருந்த நாட்களில் மறியல் போராட்டத்திற்கு தானே முன்னின்று சக மாணவர்களை அழைத்துச் சென்றார். பருவ வயது காதல் இவரையும் விட்டு வைக்கவில்லை. தனது தகுதிக்கு ஏற்ற மணமகளை தேடிக்கொண்டார். திருமண பந்தம் காரணமாக 3 ஆண் மகவுகளையும் கண்டார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு ஒப்ப 3 பிள்ளைகளும் முத்துக்களாய் மிளர்ந்தனர். காலம் ஈழத்தமிழர்களை நாட்டை விட்டு துரத்தியது. திரைகடல் ஓடி திரவியம் தேடிய தமிழர்கள் உயிர் காப்பதற்காக
நாடு நாடாய் ஓட வேண்டிய நிலை உருவானது. அந்த வரிசையில் நமசிவாயமும் 1983 டிசம்பரில் நாட்டை விட்டு வெளியேறினார். தமிழ் மக்களின் அரசியலே தமிழர்கள் நாடு நாடாக ஏதலிகளாக அலைய காரணம் ஆனது. ஆனால் நாடு விட்டு நாடு சென்ற தமிழ் மக்களில் அநேகர் அகதி தஞ்ச கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக மாத்திரமே அரசியலை பயன்படுத்தினார்கள். அதனை அத்தோடு கைவிட்டு விட்டார்கள். ஆனால் நமசிவாயம் போன்றவர்கள் அரசியலை இறுதி வரை கைவிடவில்லை. அரசியலும் அவரை கைவிடவில்லை. இன்று அழகிய சுவிஸ் நாட்டின் லொசான் மாநகர சபையில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். சுவிஸ் தமிழர் பேரவை உட்பட பல நிறுவனங்களில் உறுப்பினராக விளங்கி அவர் ஆற்றிய பணிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. புலம்பெயர் தமிழர் வரலாறு எழுதப்படும் தருணமெல்லாம் இவரின் பெயரும் பதியப்படும் என்பது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையல்ல. நல்லம்மா அறக்கட்டளை மூலமாக அவருடைய பிறந்த மண்ணில் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லம் ஒன்றையும் ஆதரவற்ற முதியோர்களுக்கான இல்லம் ஒன்றையும் ஆரம்பிப்பதற்கு முயற்சி மேற்கொண்டுள்ளார். ஆண்டுகள் பல கடந்து கொண்டே இருந்தாலும் இன்னும் இளமை துடிப்புடன் அரசியல் தளத்திலும் கலை உலகத்திலும் பொது சேவையிலும் ஓய்வறியாது உழைத்து கொண்டே இருக்கிறார்.